இன்றைய மன்னா தானியலின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் ஒரு சில நாட்களாக நம்ம தானியலின் வாழ்க்கை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆண்டு சொல்ல உணர்த்துவதை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இங்கே பார்க்கிறோம் தானியல் ரெண்டு பத்தொம்போது பின்பு ராக் காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது அப்பொழுது தானியல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான் கத்தர் ஜெபிக்கும் போது மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவர் தானியலுக்கு எப்படி வெளிப்படுத்தினார் ராக் ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது கத்தர் உங்களுக்கும் தரிசனங்களை கொடுப்பார் உங்களுக்கும் வெளிப்பாடுகளை கொடுப்பார் நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படி ஆகிலும் கத்தர் வெளிப்படுத்துவார் இங்கு தானியலுக்கு காலத்தில் வெளிப்படுத்தப்பட்டதுன்னு இருக்குது பேதுர் ஜெபிக்கும்போது பகல் வேலையில் ஜெபிக்கும்போது அவனுடைய அவனுக்கு வந்து தரிசனமாக கத்தர் காரியங்களை வெளிப்படுத்தினார் கத்தர் நாளும் வெளிப்படுத்துவார் ஆனால் ஜெபிக்கும்போது தான் அந்த வெளிப்பாடுகள் வரும் ராக்காலத்தில் வரலாம் தரிசனத்தில் வரலாம் சொப்பனத்தில் வரலாம் அல்லது யார் மூலமாகவோ கேள்விப்பட வைப்பார் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்துவார் மறைப்பொருள்களை வெளிப்படுத்த கத்த சித்தம் நீங்க ஜெபியுங்கள் கத்தர் வெளிப்படுத்துவார் சீக்கிரத்துல உங்களுக்கு அறிந்து கொள்ளும்படி கத்தர் உதவி செய்வார் தானியலின் தேவன் உங்களோடு இருக்கிறார் ஜெபிக்கிற உங்களுக்கு வெளிப்பாடுகளை கத்தர் கொடுக்க போகிறார் ஒருவேளை இதுவரைக்கும் ஜெபிக்கலன்னா நீங்கள் ஜெபிக்க நீ கூப்பு கொடுங்க இது வரைக்கும் ஜெபித்ததை காட்டில் இன்னும் அதிகமாக ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுங்க வருங்காலம் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கேன் நீங்கள் கேளுங்க கத்தர் வெளிப்படுத்துவார் ஜெபிப்போமா தகப்பனே எங்களுக்கு வெளிப்பாடுகளை தார் சொப்பனத்திலோ தரிசனத்திலோ அல்லது எங்கள் செவிகள் கேட்கும்படியோ அல்லது எங்கள் கண்கள் பார்க்கும்படியாகவோ வெளிப்பாடுகளை தாங்க அண்டுவரே எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் எங்களுடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படட்டும் எங்களுடைய இருதயம் திறக்கப்பட்டிருக்கட்டும் எங்களுடைய இருதயம் உணர்த்தப்படட்டும் ஐயா உணர்வுள்ள இருதயத்தை தாரும் வெளிப்பாடுகளை தருவீராக அன்றை நம்முடைய பிள்ளைகள் முக்கியமான காரியங்களுக்கு ஜெபிக்கிறாங்க அன்றவரே சீக்கிரத்தில் வெளிப்பாடுகளை ஆண்டவர் இந்த காரியனமாய் முடியும்னு கேட்டுக்காங்க அவங்களுக்கு வெளிப்பாடுகளை நான் இதில் என்ன செய்யணும் ஆண்டுறேன்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க வெளிப்பாடுகளை கொடுங்காண்டு அற்புதத்தின் தேவன் அற்புதங்களை செய்ய நன்றி சீக்கிரத்தில் கத்தர் வெளிப்பாடுகளை தரப்புறக்காக நன்றி இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் இதாவே ஆமேன் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவார் ஆமேன்